வியாபார நோக்கங்களோ அல்லது எந்த தனிப்பட்ட புகழ் தேடும் நோக்கங்களோ இல்லாமல் குறிப்பாக வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. அவர் உயிரோடு இல்லை, அவர் வீர மரணம், அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு தரப்பினர் 17ஆம் தேதி அனுஷ்டிக்கவும், 18ஆம் தேதி நேரடியாக போர்க்களத்தில் நின்று வீர மரணம் அடைந்தார் என்றும் சொல்லப்படும். ஒரு விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் திரும்பி வருவதன் ஊடாக அந்த விடுதலை போராட்டம் மீண்டும் உயிர் பெற்றுவிடும், அதுவும் 15 ஆண்டுகளுக்கு பின்னாக உயிர் பெற்றுவிடும் என்று எண்ணுவதும் செயற்படுவதும் ஒரு அரசியல் செயற்பாடு அல்ல. பாலஸ்தீன காசாவில் நடைபெறுகிற இந்த போராட்டமும் இனப்படுகொலையும் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட இஸ்ரேல் தனது பங்கை செலுத்தியிருக்கிறது. காசா மக்களை வதைப்பதற்காக இஸ்ரேலிடம் கையளித்துள்ள இன்றைய நிலையில் நாங்கள் மீண்டும் அவர்களோடு இணைந்து செயலாற்றுவது என்பதில் திண்ணமாக உள்ளோம். போராட்டம் 2009 முடிந்தது, மௌனிக்கப்பட்டது, வெற்றி அடைந்து விட்டோம் என்று இலங்கை அரசு சொல்லியிருந்தாலும், தலைவர் அவர்களும் இறந்து விட்டார் என்று அரசாங்கம் சொல்லியிருந்தாலும், இந்த நாடுகள் இந்தியா உட்பட தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கவில்லையே. காசியானந்தன் அவர்கள் இப்போது அண்ணன் வருகின்றார், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வருகின்றார், இந்த முறை அவர் இந்தியாவை எதிர்க்க மாட்டார் என்று குறிப்பிட்டார். இருக்கலாம் என்ற ஆதங்கத்தோடு ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் தெரிவிப்பதில் என்ன மோசடி என்று அதை நீங்கள் எப்படி குறிப்பிடலாம்? ஒரு முரட்டு பத்தனிடம் போய் உன்னுடைய தலைவன் மீண்டு வந்து விட்டான் என்று சொன்னால் அவன் கண்ணீரும் கம்பளையுமாக தன்னுடைய கழுத்தில் இருப்பதையோ கையில் இருப்பதையோ கலட்டி கொடுத்து அவரை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தலை வணங்குவார். பிரபாகரன் ஒரு மனிதனின் உயிர் அல்ல, தமிழ் ஈழத்தின் உயிரடா. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் லண்டனில் வசித்து வரும், நீண்ட காலமாக அரசியல் ஆய்வுகளை நடத்துபவரும், சர்வதேச ரீதியான நகர்வுகளை அவதானித்து அவற்றை பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும் மயில்வாகனம் அருள்குமார் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் அருள்குமார் அவர்களே. வணக்கம் அண்ணா. வணக்கம் நேர்களே. உங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திய பொழுது நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான முறுகல் நிலை ஆரம்பித்து 7 மாதங்களை கடந்திருக்கிறது. இந்த சூழலில் நீங்கள் இன்று கலந்து கொள்ள செல்லவிருக்கின்ற அல்லது நீங்கள் கலந்து கொள்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒடுக்கப்பட்ட ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட எங்கள் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 70களிலிருந்து பலஸ்தீனிய விடுதலை போராட்டத்தோடும் பலஸ்தீன மக்களோடும் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். குறிப்பாக 80களில் ஈழ விடுதலை இயக்கங்கள் சென்னையை தளமாக கொண்டு இயங்கிய காலத்தில் நாங்கள் நடத்திய சர்வதேச மாணவர் மாநாடு மற்றும் பல பிரச்சார மேடைகளில் அவர்களும் தோளோடு தோளாக பணியாற்றினார்கள். பலஸ்தீன மக்களுடைய கலாச்சார நடனங்கள் மற்றும் அவர்களுடைய விடுதலை கீதங்கள் எங்களுடைய மேடைகளில் ஒளிபரப்பப்பட்டது. நேரடியாக நாட்டிய நாடகங்களாகவும் இடம்பெற்றது. இவற்றை இணைப்பதில் அன்றைய ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் மறைந்த தோழர் கந்தசாமி பத்மநாபா அவர்களது பங்களிப்பும், பின்னொரு காலத்தில் ஈழ விடுதலை இயக்கமான ஈழப்புரட்சி அமைப்பும் தமிழீழ விடுதலை புலிகளும் இணைந்து இலங்கை பாராளுமன்றம் புகுந்து 6வது திருத்த சட்டத்தை 6 மாதத்தில் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மக்கள் நம்பிக்கையை வென்று பாராளுமன்றம் சென்றபோது பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த அன்றைய திருகோணமலை பாராளுமன்ற பிரதிநிதி ரத்னராஜா அவர்களும் ஆற்றிய பங்கு அளப்பரியது. அவர்கள் ஆசிய மாணவர் சங்கம் ஊடாக இத்தகைய ஒருங்கிணைந்த போராட்டங்களை ஒருங்கிணைத்தார்கள். அதில் அன்றைய நேபாள மாணவர் சங்கம் தொடக்கம் பல்வேறு ஒடுக்கப்பட்ட தேசங்களின் மாணவர் அமைப்புகள் இணைந்து ஒருமித்த குரலாக
அன்றைய கொடுங்கோலர்களான பிலிப்பைன்ஸின் மார்க்கோஸ், தென்னாப்பிரிக்காவின் அரசு போன்றவற்றுக்கு எதிராக அமெரிக்க தூதரகம் முன்பாகவும் சென்னை தெருக்களிலும் பல நீண்ட நெடிய ஊர்வலங்களையும் பல நீண்ட நெடிய போராட்டங்களையும் நடத்தினோம். அவற்றின் தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் இன்று மீண்டும் அமெரிக்கா மிகப்பெரிய தொகையை காசா மக்களை வதைப்பதற்காக இஸ்ரேலிடம் கையளித்துள்ள இன்றைய நிலையில் நாங்கள் மீண்டும் அவர்களோடு இணைந்து செயலாற்றுவது என்பதில் திண்ணமாக உள்ளோம். மேலும் இங்குள்ள இளைய தலைமுறை, எங்களுக்கு அடுத்த தலைமுறை, இங்கு பிறந்து வளர்ந்த இளைய தலைமுறை சோசலிச மருத்துவ கழகம் போன்ற சர்வதேச அமைப்புகள் ஊடாக காசாவில் உள்ள மருத்துவ அவசரகால தன்மை மற்றும் மருத்துவ ரீதியில் அம்புலன்ஸ் மீது குண்டறிவது, மருத்துவர்களுடைய கையை வெட்டுவது, கத்திரிக்கோள் போன்ற அவசர சிகிச்சை சாதனங்களை போர் முனைக்கு அல்லது அகதி முகாம்களுக்கு கிடைக்க விடாது செய்வது, அகதி முகாம்களுக்கே குண்டறிவது போன்ற விடயங்களை கண்டித்து பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு பிரச்சார முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதனையும் இங்கு மிக மகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகின்றேன். காசா அல்லது பலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி, அங்கே நடைபெறுகின்ற இனப்படுகொலை சம்பந்தமாக இந்த இடத்தில் ஒரு தமிழ் மக்களாக நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கும் பாலஸ்தீன காசாவில் நடைபெறுகிற இந்த போராட்டமும் இனப்படுகொலையும் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட இஸ்ரேல் தனது பங்கை செலுத்தி இருக்கிறது. அந்த இடத்தில் காசா மற்றும் தமிழ் ஈழம் என்ற இரண்டையும் ஒப்பிட்டு நீங்கள் கருத்து சொல்வீர்களாக இருந்தால் சுருக்கமாக எப்படி அதை விளக்குவீர்கள்? எதுவிதம் ஆனிரவை வெற்றி கொண்ட அசைக்க முடியாத இராணுவ சமநிலையை உருவாக்கிய விடுதலை புலிகளை வெற்றி கொள்ள மகிந்த ராஜபக்ச அவர்களின் வார்த்தைகளில் சொன்னால் உலக பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாக்கி பல்வேறு நாடுகளிடமிருந்து உதவிகளை பெற்று விடுதலை புலிகளை அல்லது தமிழ் மக்களின் காக்கும் கவசத்தை முறியடிக்க ஏற்பாடுகளை செய்தார்களோ அதுபோலவே இப்போது கிட்டத்தட்ட வழக்கத்துக்கு மாறாக தோல்வி நிலையை அல்லது தன்னுடைய இயலாமையை வெளிப்படையாக ஒத்துக்கொண்ட இஸ்ரேலுக்கு மீண்டும் அமெரிக்கா பல்வேறு எதிர்ப்புகளை மீறி செனட் சபையிலும் நாடாளுமன்றத்திலும் இருந்த எதிர்ப்புகளை மீறி ஒருவாறாக உக்ரைனுக்கு 61 மில்லியன், இஸ்ரேலுக்கு 21 மில்லியன், இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கு 8 பில்லியன் என நிதி ஒதுக்கியிருக்கின்றது. இந்த நிதி ஒதுக்கல் ஊடாக ஒரு பெரிய கொடுவதையை, முள்ளிவாய்க்கால் கொடுவதையை மிஞ்சும் வகையில் ஒரு பெரிய கொடுவதையை செய்து காசா மக்களுடைய விடுதலை மூச்சை அல்லது அவர்களுடைய சுதந்திர காற்றை அவர்களை சுவாசிக்க விடாமல் செய்வதற்கு தங்களாலான பிரயத்தனங்களை செய்து வருகின்றனர். இதனை எதிர்த்து எதுவிதம் வியட்நாம் யுத்தத்தை எதிர்த்து அமெரிக்க மாணவர்கள் 68களில் கிளந்தெழுந்தார்களோ அதுபோல அமெரிக்கா எங்கனும் பல்கலைக்கழக மாணவர்கள் கிளந்தெழுந்து போராடி வருகின்றனர். அவர்களை ஒடுக்க போலீஸ் சக்தி மிக மோசமாக பிரயோகிக்கப்படுகின்றது. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கேல், கொலம்பியா, ஹோவர்ட் போன்ற பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிராந்தியங்களில் பல்வேறு கைதுகளும் பல்வேறு அடக்குமுறைகளும் தொடரும் போதும் பல்கலைக்கழக வாசலில் முகாமிட்டிருக்கும் மாணவர்கள் தொடர்ந்து தங்கள் ஆதரவு குரலை இனப்படுகொலையை நிறுத்து பலஸ்தீனத்துக்கு விடுதலை அளி போன்ற முழக்கங்களோடு போராடி வருகின்றனர். இன்று நீங்கள் கலந்து கொள்கிற இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது இந்த பேரணி, அதில் தமிழராக நீங்கள் எப்படி உங்களை இணைத்துக் கொண்டீர்கள் அல்லது எந்த வகையிலே உங்களுடைய பங்களிப்பு, நீங்களும் ஒரு முக்கியமானவராக ஒரு பேச்சாளராக இன்றைய அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளவிருக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியப்பட்டது அல்லது அந்த இணைப்பு எப்படி ஏற்பட்டது என்று சொல்லுங்களே. நாங்கள் மாணவராக போராட்ட காலத்தில் இணைந்த 80களிலிருந்து இன்று வரை எங்களுடைய போராட்டத்தை சர்வதேச போராட்டங்களின் ஒரு பகுதி, ஒடுக்கப்பட்ட தேசங்களின் விடுதலைக்கான போராட்டங்களின் ஒரு பகுதி என்பதை நினைவில் கொண்டுள்ளோம். அதுபோலவே இங்குள்ள இளைய தலைமுறை, எங்களுடைய பிள்ளைகள், வயதிலான பிள்ளைகள் இந்த போராட்டத்தில் மிகவும் வீரியத்துடன் இணைந்துள்ளனர். அவர்கள் இங்கு நாங்கள் நடத்தும் புத்தக கண்காட்சிகள் மற்றும் விழாக்கள் அல்லது
அரசியல் கூட்டங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு ஒரு ப்ரொஜெக்டர் சகிதமாக தங்களுடைய இன்றைய மெடிக்கல் எமர்ஜென்சியின் காசா போன்ற விடயங்களை திரையிட்டு காட்டி ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்ப்பாளர்களோடு தமிழ் மொழியிலும் உரையாற்றி அவலத்தை புரிய வைக்க, மக்களுக்கு புரிய வைக்கவும் அவர்களை போராட்டத்து களத்துக்கு ஈர்க்கவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து வேலை செய்வது எங்களுடைய கடமை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 90களுக்கு பின்பு இந்த ஒடுக்கப்பட்ட தேசங்களோடு இணைவதற்கு பதிலாக அமெரிக்கா எங்களை அங்கீகரிக்கும், எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபித்தால் உலகம் எங்களை அங்கீகரிக்கும் என்ற முழக்கத்துக்கு ஆட்பட்டு ஒடுக்கப்பட்ட தேசங்களின் ஆதரவை இழந்து விட்டது, அல்லது ஒடுக்கப்பட்ட தேசங்கள் எங்களுக்காக முள்ளிவாய்க்கால் நேரத்தில் உரிய அளவு குரல் கொடுக்கவில்லை என்பது எம்மை போன்றவர்களின் மிகப்பெரிய மனவேதனையாக இன்று உள்ளது. பாலஸ்தீனம் என்பதும் யாசிர் அரஃபாத் அவர்கள் அதை வழிநடத்தி கொண்டிருந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அல்லது தமிழீழ விடுதலை போராட்ட போராளிகள் கூட பாலஸ்தீனம் சென்று பயிற்சி பெற்று வந்ததாகவும் இருக்கிறது. அதே வேளையில் யாசிர் அரஃபாத் அவர்கள் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஒரு கைத்துப்பாக்கி கொடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியையும் ஒரு முன்னாள் போராளியும் ஒரு ஊடகவியலாளரும் சமீபத்திலே எனக்கு தெரிவித்திருந்தார். அந்த அந்நியோன்யம் அல்லது அந்த நெருக்கம் இதில் இலங்கை அரசினுடைய செயல்பாட்டில் இஸ்ரேல் அதீத ஆர்வம் காட்டியதற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமா? உண்மையில் இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கும் பலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்குமான தொடர்பு லண்டனில் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஈழப்புரட்சி அமைப்பின் நிறுவனரான காலஞ்சென்ற தோழர் இளையதம்பி ரண்ணசபாவதி அவர்கள் தனக்கு கிடைத்த நட்பு வட்டங்கள் தொடர்புகள் ஊடாக பலஸ்தீன விடுதலை இயக்கம், குறிப்பாக யசீர் அரபாத் தலைமை தாங்கிய ஃபத்தாவுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு லண்டனில் அன்றைய நேரம் தங்கி படித்துக் கொண்டிருந்த இளைஞர்களை மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அகதித்தஞ்சம் கோரியிருந்த இளைஞர்களை பயிற்சிக்கு அனுப்ப ஆரம்பிக்கின்றார். இதன் நீட்சியாக நாட்டுக்கு சென்று விடுதலை புலிகளுடன் இணைந்து ஒரு ஒரு பண்ணை திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றனர். அந்த பண்ணை திட்டத்தின் ஊடாக அன்றைய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரும் பின்னால் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவருமான உமாமகேஸ்வரன் மற்றும் இன்றைய அமைச்சரும் அன்றைய ஈழப்புரட்சி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமாக இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் பிரபல கவிஞரும் ஈழப்புரட்சி அமைப்பின் தலைவர்களில் ஒருவருமான கிறிஸ்தோபர் பிரான்சிஸ் அரவிந்தன் ஆகியோர் பயிற்சிக்கு அனுப்பப்படுகின்றனர். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் பின்பு புதிதாக ஏற்படுத்தப்பட்ட தொடர்புகள் ஊடாக, குறிப்பாக தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் ஒரு தத்துவார்த்த தலைவராக தொழிற்பட்ட மகா உத்தமன் என்று அழைக்கப்பட்டவருக்கும் PFLP பாப்புலர் ஃப்ரண்ட் டி லிபரேஷன் ஆஃப் பலஸ்தீன் என்ற அமைப்பின் தலைவரான டாக்டர் ஹபாஷ் போன்றவர்களுக்கு ஏற்பட்ட தொடர்புகள் ஊடாக பிளாட் அமைப்பும் இதனூடாக இணைப்புகளை பெற்று தங்களுடைய தோழர்களை பயிற்சிக்கு அனுப்புகின்றனர். லெபனான், சிரியா போன்ற பல்வேறு பிராந்தியங்களில் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இதன் நீட்சியாக EPRLF தலைவர் பத்மநாபா அவர்களும் அங்கு பயிற்சி பெற்றவர். EPRLF அமைப்பின் தலைவரான பத்மநாபா அவர்கள் பல ஒருங்கிணைவு போராட்டங்களை நடத்துவதில் முன்னின்றார். அவர் தன்னுடைய பயிற்சி முகாமில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் கூட பலஸ்தீன விடுதலை சின்னமான கருப்பும் வெள்ளையும் இணைந்த தலைப்பாகையோடு புகைப்படங்களை எடுத்து வெளியிட்டார். அந்த காலங்களில் ஒரு ஒரு இயக்கத்தின் அலுவலகத்துக்கு நீங்கள் சென்னைக்கு செல்லும் போது, சென்னையில் உள்ள ஒரு இயக்க அலுவலகத்துக்கு சென்றால் அங்கு நபீபிய விடுதலை பற்றிய சுவரொட்டிகள், பலஸ்தீன விடுதலை பற்றிய சுவரொட்டிகள், குறிப்பாக அப்போதுதான் சாப்ரா சாட்டிலா என்ற அகதி முகாமை, பலஸ்தீன மக்களுடைய அகதி முகாமை இஸ்ரேல் கண்மூடித்தனமாக தாக்கி பன்னூறு இளைஞர்கள், குழந்தைகள், பெண்களை கொன்றொழித்தார்கள். இது சம்பந்தமான சுவரொட்டிகள், விளக்கப்படங்கள், பிரச்சார சாதனங்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு அப்போது இருந்தது. அது ஒரு பொன்னான காலம். அதுபோன்ற காலம் இப்போது திரும்பிக் கொண்டிருக்கின்றது என்றே நான் நம்புகின்றேன். எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நகர்வோமாக இருந்தால், கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் தினத்தில் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு,
அதாவது தேசிய தலைவரின் புதல்வி துவாரகா உரையாற்றிய விடயம், அதை தொடர்ந்து வருகின்ற சிக்கல்கள் அல்லது குழப்பங்கள் மத்தியிலே இப்பொழுது ஒரு புதிய விடயமாக தேசிய தலைவருடைய இருப்பு இல்லை என்ற வாதமும், அவருக்கான வீர வணக்க நிகழ்வுகள் செய்ய வேண்டும் என்ற முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்படுகிறது. சுருக்கமாக உங்களுடைய பார்வையில் இந்த 15 வருடங்களுக்கு பின்னர் துவாரகாவினுடைய வருகை அல்லது தேசிய தலைவர் மதிவதனி ஆகியோர் உயிருடன் இருப்பதாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள், அதை துவாரகா அதை தெரிவித்திருக்கிறார். இந்த சர்ச்சைகளை பற்றி அல்லது சர்ச்சைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த பல விடயங்களை அவதானிப்பவர் என்ற முறையில் உங்கள் அவதானம் எப்படி இருக்கிறது? என்னுடைய அவதானங்களின்படி அப்போது விடுதலை புலிகளுக்கு சொந்தமாக இங்கிலாந்தில் இயக்கப்பட்ட அல்லது ஐரோப்பாங்கனம் இயக்கப்பட்ட தொலைக்காட்சிகளில் கிட்டத்தட்ட மே 18 அல்லது 19 தேதிகளில் தன்னை தலைவராக அறிவித்துக் கொண்ட KP என்ற விடுதலை புலிகளின் ஆயுத கொள்வனவுக்கு பொறுப்பாக இருந்த உதவி தலைவரின் அஞ்சலி வெளியிடப்பட்டது. அது மிகவும் உருக்கமான ஒரு அஞ்சலி. அந்த அஞ்சலி வாசகங்கள் இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றது. உலகில் எங்கெங்கனும் இனிமேல் காலங்களில் நடத்தப்பட போகும் தேசிய விடுதலை போராட்டங்களுக்கெல்லாம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடையது செயல்பாடும் சிந்தனையும் ஒரு ஒளிக்கீட்டாக இருக்கும் என்று அந்த அஞ்சலி முடியும். அதன் பின்பு அவரே அதை வாபஸ் வாங்கி கொண்டார் என்று சொன்னார்கள். அதன் நீட்சியாக அவர் இலங்கை அரசுடன் இணைந்து கொண்டார் என்றும் சொன்னார்கள். இதன் பின் இப்போது நீண்ட காலங்களின் பின்பு இந்த மறு வருகை என்ற பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்த எழுச்சி கவிஞரும் விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்பட்ட தமிழ் இளைஞர் பேரவை தலைவர்களில் ஒரே ஒருவருமான காசி ஆனந்தன் அவர்கள் இப்போது அண்ணன் வருகின்றார், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வருகின்றார், இந்த முறை அவர் இந்தியாவை எதிர்க்க மாட்டார் என்று குறிப்பிட்டார். இதனை நான் ஒரு முக்கியமான புள்ளியாக கருதுகின்றேன். ஏனென்றால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை மிக கடுமையாக விமர்சிப்பவர்கள் கூட அவர் இந்த தமிழீழ அரசியல் அரங்குக்கு வந்த பின்னர் தான் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்ற கொள்கை என்ற உருவகம் ஏற்படுத்தப்பட்டது, நிலைநிறுத்தப்பட்டது என்று சொல்வர். அதுபோல இந்திய அமைதிப்படைகள் ஆக்கிரமிப்பு படைகளாக எம் தேசத்துக்குள் நுழைந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர் பிரதிநிதிகளின் ஒப்புதலின்றி கையெழுத்திட்டு ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனாவும் கையெழுத்திட்ட போது கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் தவிர்ந்த எந்த ஒரு இயக்கமும் ஒரு தேசபக்த இயக்கமாக செயல்பட தவறிவிட்டார்கள். பின்னாளில் ஈழப்புரட்சி அமைப்பின் அன்றைய தலைவராகவும் விடுதலை புலிகளின் முன்னணி உறுப்பினராகவும் தொடர்ந்து செயற்பட்ட வேலுப்பிள்ளை பாலகுமாரன் அவர்கள் 2004 பாரிஸ் நகரத்துக்கு விஜயம் செய்தார். அப்போது அவர் தனது தோழர்களோடு பேசும்போது வெளிப்படையாகவே சொன்னார், இந்திய அமைதிப்படைகள் ஆக்கிரமிப்பு படைகளாக உள்நுழைந்த போது நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, அதனால் விடுதலை புலிகள் ஏகபோகத்தை சுவீகரித்தார்கள் என்று சொன்னார். அப்பேற்பட்ட கீர்த்திகள் அல்லது ஒரு தேசபக்த இயக்கத்தை வெற்றிகரமாக நிலைநிறுத்திய ஒரு தலைவர் நீண்ட மௌனத்தின் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் வெறும் புன்பே ஒரு மோசமான கட்டியம், இந்த முறை அவர் இந்தியாவை எதிர்க்க மாட்டார் என்று சொல்வதிலிருந்து நாங்கள் இதன் பின்னால் யார் இயக்குகின்றார்கள், எதற்காக இயக்குகின்றார்கள் என்பதனை கிரகித்துக் கொள்ளலாம். மேலும் விடுதலை புலிகளுக்கு மிக நெருக்கமாக செயற்பட்ட தமிழக ஆதரவாளர்கள் இதனை உணர்ந்து இந்த விடயத்தை உடனடியாக பகிரங்கப்படுத்தியும் இருந்தனர். மேலும் விடுதலை புலிகளின் தலைவரோடு சிறு வயதிலிருந்து செயற்பட்ட தமிழீழ மாணவர் பேரவை தலைவர் சத்யசீலன் போன்றவர்கள் அவர் எப்போதாவது ஒரு நாள் இயங்காது இருந்ததை நீங்கள் கண்டீர்களா என்று கேட்பர். அதுபோல அவருடைய நெருங்கிய சகாவாக செயற்பட்ட ராகவன் அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவரை பற்றி பேசும்போது விடுதலை போராட்டத்தில் செயற்பட முடியாத ஒரு காலம் வந்தால் நான் தற்கொலை செய்வேன் என்று சொல்வதாக சொல்லியுள்ளார். ஆக மொத்தத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் செயற்பட்ட காலத்தில் அவரது செயலை சொற்களை விட
செயல் பெரியது என்ற அவருடைய தாரக மந்திரத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அவர் 2009 மே 18 15 வருடங்கள் வாழாயிருப்பார், இவ்வளவு கொடுமைகளை கண்டும் ஒரு துரும்பை கூட நகர்த்தாதிருப்பார், எங்காவது ஒரு ஒரு வலை எலி போல ஒளிந்து கொண்டிருப்பார் என்பதை நம்ப மாட்டார்கள். மேலும் இதுவிடயமாக நாங்கள் நம்ப வேண்டிய அல்லது மிகவும் மதிக்க வேண்டிய கருத்துக்கள் அண்ணன் பிரபாகரனுடைய அண்ணர் மனோகரன் குடும்பத்திடமிருந்து வருவதனை நாங்கள் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குடும்பம் மிகப்பெரிய தியாகங்களை செய்தது, மிகப்பெரிய இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய குடும்ப மரியாதையை பேணவும் இந்த போராட்டத்தில் தாங்கள் பங்குதாரராக இருந்த காலத்திலிருந்து இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை தாங்கள் நேசித்த வகையில் தாங்கள் ஒரு பிழைப்புவாதிகள் அல்ல, தாங்கள் தங்களுடைய தியாகம் மதிக்கப்பட வேண்டும் என்பதனை. இல்ல அருள்குமார் அவர்களே, இதிலே நீங்கள் மனோகரன் அவரையும் அவருடைய குடும்பத்தினுடைய கீர்த்திகளை பற்றி அல்லது அவர்களுடைய பங்களிப்புகளை பற்றி குறிப்பிடுவது நிச்சயமாக முற்று முழுதான முரணான ஒரு விடயமாக இருக்கிறது. மனோகரன் அவர்கள் அவர் உயிரோடு இல்லை என்ற விடயத்தை இப்பொழுது அவருடைய புதல்வர் கார்த்திக்கினுடைய அழுத்தத்தினால் ஐயா அதை குறிப்பிடுகிறார். அவருடைய செவ்வி 2016 வெளிவந்த ஏகலைவன் வெளியிட்ட நூலிலே அவருடைய செவ்வியிலே கேபி அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதாகவும், அதே வேளையில் தன்னை அங்கே வந்து அதாவது கனடா சிங்கப்பூர் போகின்ற இடங்களில் இருந்து தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், தன்னை அங்கே வந்து அடையாளம் காட்டும்படி கேட்டுக்கொண்டதாகவும், தான் அதற்கு இணங்கவில்லை, காரணம் அங்கே போய் பார்த்து அது அவருடைய உடல் இல்லை என்று தான் சொன்னால் தான் திரும்பி வர முடியுமா என்றெல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மனோகரன் அவர்கள் தலைவர் இல்லை, அவருக்கு விளக்கு கொடுத்த வேண்டும், எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்வாக அதை நடத்த வேண்டும் என்று சொல்வது விவாதத்துக்குரிய ஒரு விடயம். காரணம் அவர்கள் இதுவரை காலமும் தமிழ் தேசியம் சார்ந்த எந்த விடயங்களிலும் ஈடுபட்டதாக சரித்திரம் கிடையாது. ஆனால் நீங்கள் அவர்கள் அர்ப்பணிப்போடு அவருடைய குடும்பம் அவர் பிறந்ததற்காக அவருடைய குடும்பம், ஆனால் ஒரு பிரச்சனை டென்மார்க்கிலே வந்த பொழுது தலைவர் சொன்னதாக இன்றும் சொல்லுகிறார்கள், அவர்கள் நீங்கள் எப்படியான முடிவை சாதாரணமாக பொதுமக்களுக்கு எடுப்பீர்களோ அந்த செயல்பாட்டை அந்த வகையிலே நீங்கள் அவர்களுக்கான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று தலைவர் குறிப்பிட்டதாக இருக்கிறது. நாங்கள் அதுக்குள் போகாமல் உங்களுடைய பார்வையில் 15 அவர் மௌனமாக இருக்க மாட்டார் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் இந்த 15 மௌனத்துக்கு பிறகு அவர் வருகிறார், அவர் ஆனால் அவர் உயிரோடு இல்லை, அவர் வீர மரணம், அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு தரப்பினர் 17 அனுஷ்டிக்கவும், 18 நேரடியாக போர்க்களத்தில் நின்று வீர மரணம் அடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சிக்கலான அல்லது இந்த செய்தியிலே பொதுமக்களை பொறுத்தவரையில் இவருடைய வீர வணக்க நிகழ்வு செய்ய வேண்டிய முக்கியத்துவம் என்ன? என்னுடைய அவதானங்களில் இருந்து விடுதலை புலிகளின் ஒரு பிரிவினர் நேரடியாகவே விடுதலை புலிகளின் தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதன் ஊடாக ஒரு மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நம்புவதாக தெரிகின்றது. மறுபுறத்தில் ஊரில் ஈழத்தில் உள்ள நிலவரம் என்னவென்றால், மாவீர துயிலுமுள்ளங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன, மாவீரர் படங்களை வீட்டில் வைத்து மாலை அணிவித்து விளக்கு ஏற்றுவது கூட அச்சமூட்டும் ஒரு செயலாக காணப்படுகின்றது. கடந்த மாவீர தினத்தன்று நானும் ஊரில் தான் தங்கியிருந்தேன். எனது தம்பி கூட ஒரு மாவீரர். எனது அன்னையார் இருக்கும் வரை தனது முதிர்ந்த வயதிலும் கார்த்திகை 27 அன்று அவருக்கு விளக்கேற்றி மாலை அணிவித்து உரிய மரியாதைகளை செய்வார். ஆனால் பல்வேறு குடும்பத்தினரோடு பேசிய போது இம்முறை திரள் திரளாக மக்கள் மாவீர தீயிலும் இல்லங்களுக்கு சென்று வழிபட்டதும் குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய மிரட்டல்கள், மிகப்பெரிய சவால்களை மீறி அவர்கள் சென்றார்கள். ஆனால் சில குடும்பங்கள் இது ஒரு அச்சத்துக்குரிய விடயம், இதனால் இராணுவத்தின் துன்பத்துக்கு நாங்கள் ஆளாவோம் என நம்பி அவர்கள் இந்த விஷயங்களிலிருந்து பின்னிப்பதனையும்
நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்றும் மக்கள் மத்தியில் மாவீரர்களுக்கும் அவர்களுடைய தலைவருக்கும் ஒரு நீங்காத இடம் உண்டு. ஏனென்றால் மாவீரர்களும் மாவீரர்களுடைய தலைவர்களும் செயற்பட்டு கொண்டிருந்த காலத்தில் எங்களுடைய இனப்பிரச்சனை ஒரு மத பிரச்சனையாக மாற்றப்படவில்லை. எங்களுடைய பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்படவில்லை. கண்ட இடமெல்லாம் இராணுவ முகாம்கள் விஸ்தரிக்கப்படவில்லை. எங்களுடைய மக்கள் வாழ்வதற்கு ஒரு இடைக்கால பொருளாதார அமைப்பை கூட அவர்கள் சாதித்திருந்தார்கள். இதன் காரணமாக மக்கள் மீண்டும் அவர்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள், அவர்களை பூசிக்கின்றார்கள், அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இதனை காரணமாக்கி கொண்டு சிலர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றும் அவர்களுடைய சில தரப்பினர்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். ஆக மொத்தத்தில் இல்ல, அந்த அதாவது மோசடி என்று நீங்கள் குறிப்பிடுகிற விடயமும் இதுவரை 15 ஆண்டுகளாக அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற ஐயப்பாடுகளுக்கு அப்பால் எந்த ஒரு நாட்டிலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கான தடை நீக்கப்படவில்லை. போராட்டம் 2009 முடிந்தது, மௌனிக்கப்பட்டது, வெற்றி அடைந்து விட்டோம் என்று இலங்கை அரசு சொல்லியிருந்தாலும், தலைவர் அவர்களும் இறந்து விட்டார் என்று அரசாங்கம் சொல்லியிருந்தாலும், இந்த நாடுகள் இந்தியா உட்பட தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கவில்லையே. ஏன்? மக்களுடைய தேவைகளிலிருந்துதான் புரட்சி வடிக்கின்றது என்று சீன பெருந்தலைவர் மிக அழகாக கூறியிருக்கின்றார். எங்களுடைய தேவைகளை அல்லது எங்களுடைய விடுதலையை சாதிக்கக்கூடிய சக்தியாக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தார்கள். ஆதலால் அவர்களை விட, அவர்கள் சாதித்ததை விட அவர்களுடைய நினைவுகளிலிருந்து மக்கள் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புரட்சிகர விடுதலை இயக்கத்தை உருவாக்கி விடுவார்கள் என்ற அச்சம் காரணமாக விடுதலை புலிகளை இன்னும் தடை பட்டியலில் வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஆகவே அவருடைய இருப்பு இறப்பு என்பது எந்த விதத்திலும் எதுவிதமான ஒரு மாற்றத்தையும், நீங்கள் சொன்னதை போல அவர் இருக்கிறார் என்றால் விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் உருவாகிவிடும் என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி நிச்சயமாக நீங்கள் கூறுவதோடு நான் ஒத்துப்போகின்றேன். விடுதலை புலிகளின் தலைவர் உடல் ரீதியாக உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்பதனை விட அவருடைய சிந்தனைகளை இன்று யார் செயல்படுத்தப் போகின்றார்கள் அல்லது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவருடைய சாதனைகளை யார் தொடரப்போகின்றார்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றதே தவிர, அதனை அண்ணன் பாலசிங்கம் பிரபாகரன் செய்தாலும் மக்கள் வரவேற்பார்கள், மயில்வாரம் அருட்குமரன் ஆகிய நான் செய்தாலும் வரவேற்பார்கள் என்ற நிலைமைதான் அங்கு இருக்கின்றது. ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரசன்னம் இல்லாத காலத்தில் அங்கு நடைபெறுகின்ற எந்த காரியமும் மக்களுடைய விடுதலையை ஒரு சான் கூட, ஒரு அடி கூட முன்னெடுத்து செல்ல முடியாத விடயங்களாகத்தான் இருக்கின்றது. காசி ஆனந்தன் அண்ணன் அவர்களும் பல நெடுமாறன் ஐயா அவர்களும் தான் முதன்மையான இந்த செய்தியை கொண்டு வருபவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னர் துவாரகாவினுடைய வருகை வந்தது. நீங்கள் இப்பொழுது இந்த மோசடியை நிப்பாட்டுவதற்கு அல்லது இந்த மோசடியிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதும் அவருக்கு விளக்கேற்றுகிற செயல்பாடுகளை மனோகரன் குடும்பத்தினர் முன்னெடுக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஒரு குடும்பத்தவனாக தலைவர் என்றும் இருந்தது கிடையாது, ஒன்று. இரண்டாவது, இந்த விளக்கேற்றல் மூலம் இந்த மோசடி என்று நீங்கள் குறிப்பிடுகிற விடயத்தை ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் விளக்குங்களேன். என்ன மோசடி செய்யலாம் அல்லது என்ன மோசடி, அதாவது யாரை பாதுகாப்பதற்கு இந்த தலைவருடைய இறப்பு பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் அல்லது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் ஆதாரபூர்வமாக எவரிடமும் ஆதாரம் கிடையாது. கடைசியாக எனக்கு கிடைத்த செய்திகளின்படி விடுதலை புலிகளின் தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார். அவரை இடம் மாற்றுவதற்கு மிகப்பெரிய பணம் தேவைப்படுகின்றது என்று சொல்லி பல இடங்களில் வசூல் நடந்ததாக விடுதலை புலிகளோடு இணைந்து செயற்பட்டவர்களே மனங்குமுறி வாக்குமூலம் அளித்ததை எனது காதால் நான் கேட்டிருக்கின்றேன். மேலும் இதனை ஏன் மோசடி என்று அரசியல் ரீதியாக வகைப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர்
திரும்பி வருவதன் ஊடாக அந்த விடுதலை போராட்டம் மீண்டும் உயிர் பெற்றுவிடும், அதுவும் 15 ஆண்டுகளுக்கு பின்னாக உயிர் பெற்றுவிடும் என்று எண்ணுவதும் செயற்படுவதும் ஒரு அரசியல் செயல்பாடு அல்ல. ஒரு அரசியல் செயல்பாடானது மீண்டும் நான் முன்னர் குறிப்பிட்டது போல, முன்னர் குறிப்பிட்டதையே மீண்டும் குறிப்பிடுகின்றேன், ஒரு அரசியல் இயக்கமானது ஒரு நீண்ட பின்னடைவை சந்தித்தால் அல்லது போர் முனையில் தோற்கடிக்கப்பட்டால், குறிப்பாக சொன்னால் விடுதலை புலிகளின் தளகர்த்தர்களில் ஒருவரான ஜோகி அண்ணா அவர்கள் இறுதி யுத்தத்தின் போது தெளிவாக குறிப்பிட்டார், எங்களை 14 நாடுகள் சேர்ந்து அழிக்கின்றன என்று குறிப்பிட்டார். தாயக கனவின் தேசிய கவிஞனான புதுவை ரத்னதுரை அவர்கள் மிக அழகாக குறிப்பிட்டார், மக்களோடு நாங்கள் இல்லை என்று சொல்கின்றீர்கள், ஏன் இன் திரள் திரளாக அரச முகாம்களுக்கு இராணுவ முகாம்களுக்கு போகாமல் மக்கள் எங்கள் பின்னால் வருகின்றனர் என்று குறிப்பிட்டார். அதுபோல அப்படியெல்லாம் மக்களால் ஆதரிக்கப்பட்டும் விடுதலை புலிகள் எதுவிதம் தோற்கடிக்கப்பட்டார்கள், யார் ஆனந்தபுரத்தில் நச்சு புகை வழங்கினார்கள் என்பது போன்ற விவகாரங்களை மீளாய்வு செய்து, ஏன் மீண்டும் தமிழீழ விடுதலைக்காக நாங்கள் செயற்படத்தான் வேண்டும் என்பதனை அரசியல் ரீதியாக வரையறுத்து ஒரு சுயவிமர்சனத்தின் ஊடாக ஓர் அரசியல் இயக்கம் மீளெழும்ப பெறுவதே உண்மையான அரசியல் செயல்பாடாகும். நீங்கள் சொன்னதை போன்ற படங்கள் அல்லது தேவைகளுக்கு ஏற்ப அல்லது அப்படியான பரிமாற்றங்கள் நடைபெற்றிருந்தால், அந்த பரிமாற்றங்களை செய்தவர்கள் அதை பற்றி முறையிடுவதற்கு சட்ட ரீதியாக அவற்றை தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கிற பொழுது, யாரோ சொன்னார் இவர் கொடுத்தாராம், அதுக்கு வாங்கினதாம், இதுக்கு வாங்கினதாம், வாங்கியிருக்கலாம், ஆனால் சம்பந்தப்பட்ட எவருமே வெளியில் வந்து அவற்றை பேசவில்லை. அவர் சொன்னார் இப்படி நடந்ததாம், கேட்டவே அங்காலே அகத்திரத்துக்கு காசு கொடுத்தது என்று சொல்லி சொல்லப்படுகிற செய்திதான் இருக்குதே தவிர, ஏன் அந்த காசை பணத்தை கொடுத்தவர்களோ அப்படியான செயற்பாட்டில் ஈடுபட்டவர்களையோ அடையாளம் காட்டி, நாங்கள் இப்போ இருக்கிற நாடு வெளிநாடுகளிலே இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல, சரி, அதாவது ஒரு மோசடி என்றால் அதை நாங்கள் செய்யவில்லையே, ஏன் அதை செய்யவில்லை, இப்படி ஒளிச்சிருந்து கொண்டு எல்லாரும் எதிரி, இது எங்களுடைய தலைவர் கிட்ட, அதாவது அவர் உயிரோடு இருந்தால் அவருடைய நிலையை சிந்தித்து பார்த்தால் மிக அவமானமான ஒரு சூழல் இல்லையா, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது, இல்லை அவர் இருக்க மாட்டார், இது பொய், இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலதிகமாக எங்களால் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. பாலச்சந்திரனையோ அல்லது தம்பி சார்ல்ஸ் ஆண்டனியையோ நாங்கள் நிச்சயமாக காண மாட்டோம் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது, ஆனால் இவர்கள் மூவரையும் நாங்கள் யாருமே காணவில்லை, யாருமே உடல்களை பார்க்கவில்லை, யாருமே அதை அடையாளப்படுத்தவில்லை, அப்படி என்றால் எங்கே, முற்றுமுழுதாக மறைந்து விட்டார்களா? ஆகவே இருக்கலாம் என்ற ஆதங்கத்தோடு ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் தெரிவிப்பதில் என்ன மோசடி என்று அதை நீங்கள் எப்படி குறிப்பிடலாம்? நிச்சயமாக அது அரசியல் மோசடிதான். ஏனென்றால் தலைவருக்கு, எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் விசுவாசிகள் இருப்பார்கள், தோழர்கள் இருப்பார்கள், அரசியல் ரீதியாக விமர்சனத்தோடு ஆதரவளிப்பவர்கள் இருப்பார்கள், அதுபோல முரட்டு பக்தர்களும் இருப்பார்கள். ஒரு முரட்டு பக்தனிடம் போய் உன்னுடைய தலைவன் மீண்டு வந்து விட்டான் என்று சொன்னால், அவன் கண்ணீரும் கம்பலையுமாக தன்னுடைய கழுத்தில் இருப்பதையோ கையில் இருப்பதையோ கலட்டி கொடுத்து அவரை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தலை வணங்குவான். இது ஒரு மோசமான ஒரு விதமான ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் என்று கூட சொல்லலாம். மேலும் தனி மனிதன், குடும்பம், சமூகம் என்றுதான் இந்த உலகம் இயங்குகின்றது. ஒரு தனி மனிதனானவன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரச சேவகராகவும், 6 வீதிகளோடு கோயில் கட்டிய ஒரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு இளைஞன் புறப்பட்டு ஈழ விடுதலைக்காக தன்னை, தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கின்றான். அந்த அர்ப்பணத்தில் பங்கு கொள்ள அவருடைய அரச சேவகரான, ஓய்வு பெற்ற அரச சேவகரான தந்தையும் தாயும் இணைந்து கொள்கிறார்கள். இறுதி காலத்தில் யுத்தம் முடிந்தபோது அல்லது சர்வதேச யுத்தங்களை சற்றும் மதிக்காத இலங்கை அரசு பார்வதி அம்மாளையும் வேலுப்பிள்ளை ஐயா அவர்களையும் கூட சிறையில் அடைக்கின்றது. அவர்களது ஈமச் சடங்குகளில் கூட அரச கைக்கூலிகள் அந்த மயானத்துக்குள் புகுந்து மிக கேவலமான செயல்களை செய்கின்றார்கள். இதன் பின்பு அந்த அம்மாள் வேலுப்பிள்ளை ஐயா அவர்கள் இறந்து விட்டார்,
பார்வதி அம்மாள் சிகிச்சைக்காக தமிழ்நாட்டுக்கு சென்றபோது ரெண்டு மனைவிகளோடும் ஒரு மனைவி ஒரு துணைவி ரெண்டு கூலர்களோடு ஈழ விடுதலை யுத்தத்தை நிறுத்துவேன் என்று 27/4/2009 உண்ணாவிரதமிருந்து அதன் பின்பும் 40,000 மக்கள் கொல்லப்பட்ட போது மழை நின்றுவிட்டது ஆனால் தூறல் அடிக்கின்றது என்று வர்ணித்த தமிழக அரசியல் தலைவர் அந்த விமானத்தை தரையிறங்கவே விடவில்லை. இதுபோன்ற காரண காரியங்கள் ஊடாக ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு தனி மனிதன் போராளியாகின்றான், மக்கள் தலைவனாகின்றான். அதுவிதம் அவர் தலைவரான போது சமூகம் அல்லது அவருடைய விடுதலை இயக்கம் அவரை தாங்கி பிடிக்கின்றது. அந்த விடுதலை இயக்கம் செயலற்று போய்விட்டது அல்லது அந்த விடுதலை இயக்கம் மௌனிக்கப்பட்டு விட்டது. அப்போது அவருடைய குடும்பத்தினர் அவருக்கான அனுஷ்டானங்களை செய்வதும் அவருக்கான மரியாதைகளை செய்வதும் ஒரு சமூக வளமை. அதனை நீங்கள் எதுவிதத்திலும் கேள்வி கேட்க முடியாது. மேலும் குறிப்பாக அண்ணன் மனோகரன் அவர்களுடைய வாக்குமூலத்தில் முதலில் கே பி அவர்கள் சொன்னார்கள், பின்பு பார்வதி அம்மாளும் சொன்னார் என்று அவர் கூறுகின்றார். இதுபோன்ற வாக்குமூலங்கள் ஏன் ஏற்படுத்தப்படுகின்றன என்றால் அது அவர்களுடைய குடும்ப உறவுக்குள் ஏற்பட்ட சிக்கல் சர்ச்சை என்றெல்லாம் விமர்சிப்பது அநாகரியமானது என்றுதான் நான் நம்புகின்றேன். அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளிலிருந்து அவர்களுடைய சமூக மரபுகளிலிருந்து அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் நட்பெயரை காக்க புறப்பட்டிருப்பது தர்மமாகும் என்றுதான் நான் நம்புகின்றேன். அப்படி என்றால் அதே குடும்பத்தை சார்ந்த அருணா அக்கா அவர்கள்தான் அவர்களை சென்று சந்தித்து விட்டு வந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அருணா அக்காவுக்கும் மனோகரனுக்கும் இடையிலே உறவில் என்ன வித்தியாசத்தை காண்கிறீர்கள் நீங்கள்? உறவு சம்பந்தமாக வித்தியாசங்கள் இல்லை. உண்மையாக நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மனிதர் ஒரு மேற்கோளை அல்லது ஒரு வாக்குமூலத்தை அளிக்கும் போது அதன் போக்கில் அதன் ரிலையபிலிட்டி அந்த வாக்குமூலத்தின் உண்மைத்தன்மையை நிலைநிறுத்தி கொள்ளலாம். குறிப்பாக மகாபாரத காலத்திலிருந்தே அகதியாக செல்பவனுக்கு அவனது வாக்குமூலம்தான் சாட்சியம். இதனைத்தான் நச்சு பொய்கை அல்லது நச்சு தடாகம் என்ற அத்தியாயத்தில் தர்மபிரானூடாக மகாபாரதம் விளக்கும். இன்னும் சொல்ல போனால் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு வந்த அபலைகளாகிய நாங்கள் எல்லோரும் கொடுத்த வாக்குமூலத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையிலேயே நாங்கள் அகதிகளானோம். அதுபோல ஒரு அரசியல் பார்வையாளராக நான் மனோகரன் அண்ணா அவர்களுடைய வாக்குமூலத்தை மதிக்கின்றேன். இல்ல, நீங்கள் அதாவது அவருடைய வாக்குமூலத்தை மதிக்கலாம், தலைவருடைய அண்ணன் என்கின்ற ஒரு தகுதியை அவருக்கு கொடுக்கலாம், அது அவராக தெரிவு செய்த விடயம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும், அருணா அவர் எப்படி ஈடுபாட்டாக இருந்தார் என்பது தெரியாவிட்டாலும், இன்றைக்கு அவர் அதே குடும்பத்தை சார்ந்த இன்னும் ஒருவர் சொல்லுகிறார், நான் அவர்களை பார்த்து விட்டு வருகிறேன் என்று. அதே அந்த பிணக்கை அவர்களுக்குள்ளே தீர்த்துக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் மனோகரன் அவர்கள் இப்பொழுது தம்பிக்கு நான் அஞ்சலி செலுத்த போறேன், தம்பி இறந்து விட்டார். அப்ப ஒரே குடும்பத்தில் இரண்டு பக்கமாக கருத்தை சொல்லுகிற பொழுது, ஒன்று எங்களை பொறுத்தவரையில் தலைவர் தன்னுடைய குடும்பம் சார்ந்து பயணித்தவர் அல்லது அதற்காக முக்கியத்துவம் கொடுத்தவர் கிடையாது, தன்னுடைய புதல்வனை போராளியாக வைத்திருந்தார். அதே வேளையில் பாலச்சந்திரன் எப்படி தப்பினார், தலைவர் எப்படி தப்பியிருப்பார், இதெல்லாம் கேள்விகளாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த குடும்பம் இதை முன்னெடுப்பது என்பது எந்த விதத்தில் தேவையானது சரியானது என்பது ஒரு பெரிய கேள்வி. காரணம், இங்கே பல கட்டமைப்புகள், இப்போ மாவீரர் தினம் அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், சுதந்திர தினத்துக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்கிற இந்த கட்டமைப்புகள் என்ன செய்கிறது? இந்த விடயத்தில் இது ஒரு முக்கியமான விடயம், இருக்கிறாரா இல்லையா, கொடுத்த வேணுமா கொடுத்த கூடாதா, விளக்கு ஏற்றணுமா ஏற்ற வேண்டாமா, அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டுமா செலுத்த கூடாதா, இதில் எந்த கரிசனையும் இல்லாமல் இந்த கட்டமைப்புகள் மௌனம் சாதிக்கிறதே, அதுக்கு என்ன காரணம்? இந்த கட்டமைப்புகளை பொறுத்தவரையில், புலம்பெயர் கட்டமைப்புகளை பொறுத்தவரையில், வன்னியில் இருந்த விடுதலை புலிகளின் தலைமை என்பது ஒரு சூரியன் என்றால், இவர்கள் சந்திரர்களாக இயங்கியவர்கள். இவர்களுடைய எண்ணப்படி, இவர்களுடைய இன்றைய எண்ணப்படி, விடுதலை புலிகளின் தலைவர் இந்திய தேசிய வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போல என்றும் வாழ்வார் என்பதுதான் அவர்களது
கருதுகோளாக இருக்கின்றது. மேலும் நீங்கள் குறிப்பாக கேட்டீர்கள் அருணா அக்காவுக்கும் மனோகரன் அண்ணாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று. அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் அந்த அரசியல் குறிப்பிட்ட அரசியல் தலைவர் செல்வாக்கு செலுத்தும் காலத்தில் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதனை நாங்கள் இளவயதிலிருந்தே கண்டிருக்கின்றோம். எந்த வியாபார நோக்கங்களோ அல்லது எந்த தனிப்பட்ட புகழ் தேடும் நோக்கங்களோ இல்லாமல் குறிப்பாக வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. அதன் காரணமாக அவருடைய வாக்குமூலம் பெருமதியானது என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் எந்த விதத்திலும் அவரை போற்றுவது அல்லது அவருடைய செயல்பாட்டை ஆதரிப்பது என்பதில் நான் வாத விவாதங்களுக்குள் நுழைவது அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். பொதுமக்களை பொறுத்தது அந்த விடயம் சம்பந்தமான தீர்மானங்களை எடுப்பது. நிறைவாக இப்பொழுது இந்த விடயம் எந்த வகையில் செல்ல போகிறது என்னும் ஒரு வாதம்தான் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய ஆதரவை அல்லது அனைத்து தமிழ் மக்களும் இதற்கு ஆதரவாக இருப்பார்களா அல்லது நீங்கள் என்ன வேண்டுகோள் விடுப்பீர்கள் இது சம்பந்தமாக? என்னுடைய வேண்டுகோளானது அல்லது என்னுடைய விருப்பமானது அண்ணன் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களோடு நாங்கள் இணைய வேண்டும். தொடர்ந்து ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் தென்னாசியாவே கண்டு வியக்கும் உலகமே போற்றும் அளவிற்கு பல்வேறு இராணுவ சாதனைகளை உருவாக்கி தமிழரின் காக்கும் கவசமாக செயற்பட்ட ஒரு செயற்கரிய இயக்கத்தை உருவாக்கிய தலைவரின் நினைவுகளை நாங்கள் அரசியல் மோசடி பேர்வழிகளின் கைகளில் ஒப்படைத்துவிடக் கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடாக இருக்கும். மிகுந்த மிகுந்த நன்றிகள் அருள் அவர்களே. தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.